வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். மல்லி இலை 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 சின்ன துண்டு, பெருங்காயம் இது பதிலாக பெருங்காயத்தூள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, சிகப்பு வத்தல் 2, பச்சை மிளகாய் 2, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம், 5 பல் பூண்டு, 1 தக்காளி, புளி 1 சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து, சீரகம், வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இது நல்லா சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அது நடுவில் கீரி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய், சிகப்பு வத்தல் சேர்த்ததுனால மிளகு தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த புளியிலேருந்து புளித்தண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டும். புளித்தண்ணியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம ஒரே மாதிரி ரசம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கே வந்து
குழந்தைகளுக்கெல்லாம் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம ரசம் செய்கிறப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். இது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லேசாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.